श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदीम् श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहिताम् श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मेऽस्तु भूयसे श्रियै समस्तचिदचिद्विधानव्यसनम् हरेः अङ्गीकारिभिरालोकैः सार्थयन्त्यै कृतोऽञ्जलिः। यदि मनुजतिरश्चां लीलया तुल्यवृत्तेः अनुजनुरनुरूपा देविना वातरिष्यः असरसमभविष्यन्नर्म नाथस्य मातः दर 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 विन्दोदन्तकान्तायताक्षी। ब्रिटिश् श्लोकम् वासिकिरे। यदि मनुजतिरश्चां लीलया तुल्यवृत्तेः अनुजनुरनुरूपा देविना वातरिष्यः असरसमभविष्यन्नर्म नाथस्य मातः दर दल दर विन्दोदन्तकान्तायताक्षी। इन्द्रदाह श्लोकम्। यदि मनुजतिरश्चां लीलया तुल्यवृत्तेः अनुजनुरनुरूपा देवी न अवातरिष्यः असरसम् अभविष्यत् नर्म नाथस्य मातः दरदलदरविन्दोदन्तकान्तायताक्षी என்பதாக பதச்சேதம். அழகான சம்போதனம். தரதலதரவிந்தோதந்த காந்தாய தாட்சி என்பதாக சம்போதனம். தாயார விழிக்கிற அழகு. தரன ஈஷத்துன்னு அர்த்தம், கொஞ்சம்னு அர்த்தம். தரன்ற சப்தத்துக்கே கொஞ்சம் அர்த்தம். தலத்து அப்படின்னா விகசிக்கிற, கொஞ்சம் விகசிக்கிற அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் விகசிக்கிற தர தலத்து அரவிந்த, அப்படிப்பட்ட கமலம், கொஞ்சம் மலர்கின்ற கமலம். அதனுடைய சரித்திரம் மாதிரி சரித்திரத்தை உடைய, அதனுடைய உதந்தம் மாதிரியான உதந்தத்தை உடைய, அதனுடைய விற்பாந்தத்தை போன்ற விற்பாந்தத்தை உடைய, காந்த மிக அழகிய ஆயத்த நீண்ட கண்கள், அக்ஷி கண்களை உடையவளே. அவனா என்ன அர்த்தம்னா, கண்களுடைய அழகு எப்படி இருக்குன்னா கண்ணழகி என்று அர்த்தம். தாயார் எப்படிப்பட்ட கண்ணழகு எப்படிப்பட்டதுன்னா, ஈஷத் விகசிக்கின்ற கொஞ்சம் மலர்கின்ற தாமரையினுடைய சரித்திரம் போன்ற சரித்திரத்தை உடைய கண்களை உடையவள். அந்த உதந்த காந்த தந்த உதந்த காந்த ஆயத அக்ஷி தரதல தரவிந்தோதந்த காந்தாயத அக்ஷி. காந்த என்றால் அழகிய அர்த்தம், ஆயத என்றால் தீர்க்கமான அர்த்தம், தீர்க்கமான நேத்திரம். அந்த தீர்க்கமான நேத்திரம் எப்படி இருக்குன்னா தாமரை போன்று இருக்கு, நீளமான தாமரை போன்ற இருக்கக்கூடிய, அதுவும் கொஞ்சம் விகசிச்ச தாமரை போன்ற, ஃபுல்லா விகசிக்கல. தர தல தரவிந்தோதந்த காந்த ஆயத அக்ஷி என்பதாக அழகான சம்போதம். ஏன்னா இந்த கண் பார்வைக்காக தான் பெருமாளே இயங்கிறது. வினாதாம் அசிதேக்ஷணம் என்றதாக, அந்த அழகான கண்களை உடைய அந்த சீதை இல்லாமல் எப்படி இருக்கார் பெருமாள் அப்படின்னு ஆஞ்சநேயர் நினைக்கிறார் வால்மீகி. அப்படி அவர் வினாதாம் அசிதேக்ஷணம், அவர் கதம் எப்படி அவர் தன்னுடைய நாட்களை கடத்துறார் இந்த அழகிய கண்கள் இல்லாத, கண்கள் அழகிய கண்ணை உடைய அந்த சீதை இல்லாமல் எப்படி காலம் கடத்துறார் அப்படின்ட்டு அங்க வால்மீகி தன்னுடைய துக்கத்தை காமிச்சுக்கிறார். எதி மனுஜத்தி, அதே மாதிரியாக இங்க இவ்வளவு அழகான கண்கள், இந்த கண்களுடைய பார்வைக்காக தான், ஒரு பார்வைக்காக ஏங்கி பெருமாள் சிருஷ்டியே பண்றார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவள் ஆச்சரியப்படணும், அவள் ஆச்சரியப்பட்டு அந்த விகசித்தமான அந்த கண்கள் கண் பார்வையானது தன் மேல விழணும் அப்படின்றதுதான் பெருமாளுடைய ஆசை. இதெல்லாம் லீலை, பெருமாளுடைய லீலை தான் இந்த இந்த ஜெகத்து. அதுல நம்மளாம் அந்த லீலா விபூத்தில வெறும் பெருமாளுடைய லீலைகளுக்கு உபகரணமா இருக்கும் அவ்வளவுதான். அதுல பெருமாளே என்னடா பெருமாள் அவதரிக்குச்சு என்ன பண்றாருன்னா, மனுஷாளுடைய சரித்திரம் போல சரித்திரம், விலங்குகளுடைய
சேஷ்டையை போல சேஷ்டைகள், லீலையை போன்ற லீலைகள், இதெல்லாம் பெருமாள் வந்து என்ன அவதாரம் எடுக்கிறாரோ அதுக்கேத்த மாதிரி சேஷ்டைகளை, திவ்ய சேஷ்டித்தங்களை உடையவராக இருக்கிறார். எதி மனுஜ திரஷ்டாம் லீலையா துல்லியவர்த்தேகே, எதி அப்புறம் பார்த்துக்கலாம், எதின்றது என்ன தாத்பரியம்னா இப்ப சொல்லிடுறேன். அப்படி கணக்க பெருமாள் அவதரிக்காம இருந்திருந்தா, பெருமாளோட தாயார் அவதரிக்காம இருந்திருந்தால் இந்த லீலைகள்லாம் அவரது வேஸ்டா போயிருக்குமே அப்படின்றதாக, தாயாருடைய அவதாரத்தினுடைய விசேஷத்தினாலதான் இதெல்லாம் சார்த்தகமாச்சு. இவ்வளவும் பெருமாள் அவளுடைய சந்தோஷத்துக்காக, அவளுடைய முக கமலோல்லாசத்திற்காக பண்ணுகிறார். சாதாரணமா கூட லோகத்துல ஒரு காரியம் பண்றாள்னா அந்த காரியம் வந்து யாரோ அப்ரிஷியேட் பண்ணுன்றதுக்காக தான் பண்றா, இல்ல இல்லைன்னா இந்த லோகத்துல யாரும் காரியமே பண்ண மாட்டேன். சுவாமி அந்த ரெண்டாவது அத்தியாயம் கீதையில பகவன் பகவானுடைய முக கமல உல்லாசார்த்தமாக கர்மாக்களை நம்ம பண்ணணும் அப்படின்றதாக, கர்மயோகியானவன் ஞானயோகின்ற ஸ்டேட்டஸ் அடையணும்னா கர்மாவை பண்ணி அதனால பெருமாளை சந்தோஷப்படுத்தணும். அதுவும் எப்படி பண்ணணும்னா பலனுடைய அபிசந்தி இல்லாம பண்ணணும், பலன்ல ஆசைப்படாம பண்ணணும். அதுலதான் தாயார், அதுலதான் பெருமாள் சந்தோஷப்படுறார். இது சேத்தனர்களிடத்துல இருந்தே எதிர்பார்க்கறதுனால பெருமாள் என்ன பண்றார், தான் எந்த ஒரு சுவார்த்தமும் இல்லாமல் ஜெகத் சிருஷ்டிய பண்றார். அந்த ஜெகத் சிருஷ்டியை பண்ணச்சு தாயார் சந்தோஷப்பட்டாள். ஆனா தாயார் சந்தோஷப்படுத்துக்கா படுறதுக்கு தான் பெருமாள் பண்றார் அப்படின்னு சொல்றது ஒரு நிர்வாகம். பெருமாள் கர்த்தவியத்தை பண்ணாலும், பெருமாளுக்குன்னு கர்த்தவியம்னு ஒண்ணும் கிடையாது, நம்மளுக்கு எல்லாம் கர்த்தவியம்னு இருக்கு. பெருமாள் லீலைக்காகவே பண்ற, லோகவத்து லீலா கைவல்யம்ன்றதாக, லீலை தான் ஒரே ஒரு லீலை தான் பிரயோஜனம், வேற ஒரு பிரயோஜனம் கிடையாது அவருக்கு சிருஷ்டினால. ஏன்னா அவாப்த சமஸ்த காமர், அவாப்த சமஸ்த காமஹா அப்படின்னு சொன்னாங்க. அவாப் நானே சின்ன வயசுல எல்லாம் என்னடானா அவாப்த சமஸ்த காமர்னு என்ன என்ன புரிஞ்சுன்றோம். அவாப்த துளசி கந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குருன்னு வரும், எனக்கு வரவே வராது அது. சின்ன வயசுல அவாப்த துளசி கந்தம் அப்படின்னு, அவாத்துல இருக்க துளசி கந்தம் நான் நினைச்சுட்டு இருக்கேன். அந்த மாதிரி அவாத்து அவாத்து சமஸ்த காமஹா இல்ல, அது அவாப்த சமஸ்த காமஹா அப்படின்னு அவாப்தன்ன அடைந்திருக்கிற. ஏன்னா நம்ம சின்ன வயசுல கேட்கும் போதெல்லாம் என்ன பிரசித்தமான சப்தமோ அதுதான் நம்ம மனசுல இருக்கும். அவாத்து துளசி கந்தம் கிருஷ்ணம் வந்தே, நான் சின்ன வயசுல அப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன். எல்லாரும் எல்லாரும் கிண்டல் பண்ணுவா, இருந்தாலும் எனக்கு என்ன எது கிண்டல் பண்றேன்னே தெரியாது. அப்புறம் தான் புரிஞ்சுதே, ஓ அவாப்தா போல இருக்கிறது அப்படின்னு ஒரு லெவல்ல வாசிக்கிச்சா புரிஞ்சுக்கிறோம் இல்லையா. இல்லைன்னா பாலபாட்டம்னு ஒண்ணு மனசுல இருந்துட்டே இருக்கும். ஐகிரீவ ஸ்தோத்திரமே சொல்லி கொடுக்கச்சு கூட 1008 தப்பு வரும் நம்மளுக்கு. இப்ப கூட அந்த பாலபாட்டம் போய் அதுக்கப்புறம் அர்த்தத்தோட அனுசந்தானம் பண்ணச்சுதான் அதெல்லாம் சரியாயி கிளீன் ஆகி, அப்புறம் நல்ல எப்படி கசண்டோட வர நெய் மாதிரி வரும். அப்புறம் கசண்டெல்லாம் அடியில தங்கினோடனே நெய் மட்டும் நன்னா இருப்பார். அந்த மாதிரி இந்த கர்மயோகம் பண்றவா வந்து பலனை எதிர்பார்த்து பண்ணுவா, சில பேர் பலனை எதிர்பார்க்காத பண்றச்சதான் அது என்ன ஆறுதுன்னா நம்மளுடைய பிராச்சீன கர்மாவெல்லாம் தொலைச்சு பகவன் முகோல்லாசமா பண்ணச்ச, அது பிராச்சீன கர்மாவெல்லாம் தொலைச்சு நம்மள வந்து ஞான யோகத்துக்கு பாத்திரமாக ஆக்குறது, பகவத் சாட்சா்கார பரியந்தமான அந்த ஞான யோகத்துக்கு நம்மள தயார்படுத்துறது. அதனால கர்மாவை பண்ணணும். கஷாயே கர்மபிகி பக்வே தத்தோ ஞானம் பிரவர்த்ததே என்பதா, இது மனுஷாளுக்கு பண்ண விகிதமான கர்மாக்கள். அந்த கர்மாவை எப்படி பண்ணணும்னா பலாபிசந்தி ரஹிதமா பண்ணணும், பலனை எதிர்பார்க்காம பண்ணணும். பலனை எதிர்பார்க்காத பண்ணச்ச பகவன் முகோல்லாசமாக ஆகி அதெல்லாம் வந்து அந்த கர்மாவெல்லாம் பலனை எதிர்பார்க்காத பண்ணத்தினால அது ஏதோ ஒரு இடத்துல போய் பிரயோஜனம், ஒரு கர்மா கூட வேஸ்ட் ஆகாதே, ஏதோ ஒண்ணு கொடுக்கணுமே. அதனால என்ன பண்ணும்னா அது பழைய கர்மாவெல்லாம் தொலைச்சு ஞான யோகத்துக்கு அவனை தயாராக்கிடும். அதுதான் அழகு, அது கர்மயோகத்தினுடைய அழகு. கர்மயோகம் அதுக்காக தான் பண்ண சொல்ற தித்திய அத்தியாயத்துல. திருத்திய அத்தியாயத்துல கர்மயோகம் எதுக்காக சொன்னார்ன்றத ரொம்ப அழகா அவன் மறுபடியும் பெர்ப்ளெக்சிட்டியில போய் மறுபடியும் கேள்வி கேட்கிறான். என்னப்பா ரெண்டுத்தையும் சொல்ற, இதையும் சொல்ற அதையும் சொல்ற, கர்மயோகம் சாங்கிய யோகம் ஞான யோகம்ன்ற, ததேகம் வத நிச்சித்திய ஏன ஸ்ரேயோகம் ஆப்னியாம் அப்படின்னு ரெண்டுல ஒண்ணு நீயே நிச்சயம் பண்ணிட்டு எனக்கு சொல். கோவம் வந்துருச்சு பெருமாளுக்கு, ஆனா கோபத்தை அடக்கிக்கிற. என்னப்பா நான் சரியா தான் சொல்றேன், நீ என்ன நீ முதல்ல நிச்சயம் பண்ண, எனக்கு எல்லாமே சர்வஜ்ஞன், அவர் ஒன்னும் நிச்சயம் பண்ண வேண்டியதே இல்லை. அதனால பாஷ்யக்காரர் என்ன பண்றார்,
நீ சொல்லு, அதை வச்சு நான் நிச்சயம் பண்ணிக்கிறேன்னு அர்த்தம் பண்ற. என்ன ததேகம் பத அகம் நிச்சித்திய ஸ்ரேயஹா, அதுல ரெண்டுல எது பண்ணணும்னு நான் நிச்சயம் பண்ணிக்கிறேன்னு அர்ஜுனன் பக்கமா அந்த நிச்சயத்தை அன்வைக்கிறேன். ரொம்ப சாமர்த்தியமா அதெல்லாம் பாஷ்யக்காரருடைய நிச்சயத்தியன்ற சப்தத்தை யார் நிச்சயம் பண்ணணும் அப்படின்னா, மேலிருந்த வாரியா பார்க்க போனாக்க ததேகம் பத நிச்சயத்தியால செத்துடுவா எல்லாரும். அது ரெண்டுல நீயே நிச்சயம் பண்ணி ஒண்ணு சொல்லுப்பா அப்படின்னு அர்ஜுனன் கேட்கிற மாதிரி, கர்மயோகமோ ஞான யோகமோன்னு கேட்டாக்க அது ததேகம் பத நிச்சயத்தியான்னு அங்க நிச்சயத்திய சேர்த்துருவா. இல்ல இல்ல, ததேகம் பத நிச்சயத்திய அகம் ஸ்ரேயா பிராப்னியாம், எதுலயோ ஒண்ணு தான் நிச்சயம் பண்ணிட்டு நான் ஸ்ரேயத்துக்கு ஸ்ரேயசை அடைகிறேன் அப்படின்னு அங்க நிச்சயத்தியாவ அங்க அர்ஜுனன் விஷயமா சேர்க்கணும். அது அங்கேத்திய ஸ்திதி. ஆனா பெருமாள் வந்து என்னன்னா, அவர் வந்து தாயாருடைய கடைக்கண் பார்வையை வச்சுதான் ததிங்கித பராதீனஹா விதத்தே அகிலம் அங்கே சாதிக்கிறார். கிரீடேயம் கலு நான்யசாஸ்ய ரசதாஸ்யாதஸ்ய தியாத ஐக்கரஸ்யாத்தயான்ட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அது ஐக்கர ஒரு சமரசம் இல்லாம இருந்திருக்கும், அசரசமா இருந்திருக்கும். சரசம் ரசரசம்னா ரசத்தோட இருக்கிறது. இந்த இவ்வளவு விளையாட்டும் பெருமாளுடைய லீலைகள்லாம் சரசமா இருக்கிறதுக்கு காரணம் தாயாருடைய சந்தோஷங்கள். அவருடைய முகம் அவருடைய முகோல்லாசத்துக்காக பெருமாள் பண்றார். என்ன கிரிக்கெட் விளையாடுறவா யாருமே ஸ்பெக்டேட்டரே இல்லைன்னா அவன் என்ன அவ ஆடி ஜெயிச்சுடுவாளான்னா ஜெயிக்க மாட்டான். அது எதுக்கு ஆடணும்னே தெரியாது. ஸ்பெக்டேட்டர்ஸ் அதுல இருக்கிறவா நிறைய பேர் உனக்கு வேண்டிவா, அவெல்லாம் வந்து சந்தோஷப்படணும், அதுக்காக தானே லோகத்துல இருக்கவா விளையாடணும். அந்த லீலைனா எப்பவுமே அதுக்கு ஸ்பெக்டேட்டர் வேணும். அது பெருமாளுக்கு யாரா ஸ்பெக்டேட்டர்னா தாயார் தான். ஏன்னா யாருமே இல்லை அந்த சமயத்துல சிருஷ்டிக்கு சிருஷ்டி எதி மனுஜத்திரஷ்டா. அதுவும் பெருமாள் என்ன பண்ற, விளையாட்டு காமிக்கணும்ன்றதுக்காக லோகத்துல சிருஷ்டிக்க போற விலங்குகள் என்ன, மனுஷால் என்ன, இவாளுடைய இவாள்லாம் எப்படி இருக்க போறா, அவளுடைய சரித்திரங்கள்லாம் எப்படி இருக்க போறதுன்றத தானே தன்னுடைய சரித்திரம் மூலமா தாயார் வந்து தாயாருக்கு அபிநயிச்சு காமிக்கிறார் பெருமாள். அதனால இங்க என்ன சொல்றார், மனுஜ திரஷ்டாம் லீலையா துல்லிய விருத்தேகே, அவளுடைய லீலைகளுக்கு ஏத்த லீலைகளை புரிபவர். அவள்லாம் எப்படி இருப்பாளோ நடந்துப்பாளோ இந்த லோகத்துல மனுஷாலா இருக்கிறவா, கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிப்பா. அந்த மாதிரி ராமாவதாரத்துல தான் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சு மனுஜ மனுஷாளுடைய துல்லிய விருத்தி, மனுஷா என்ன தான் தான் மனுஷராகவே அவதரிச்சிருக்கிறதா சாதிக்கிறார். என்ன அதனாலதான் என்ன சொல்றாருன்னா, துக்க சம்வேதனாயைவ ராமே சைத்தன்யமாகத்தம், துக்கத்தை அனுபவிக்கிறதுக்காகவே ராமனிடத்துல சைத்தன்யம் வந்திருக்கு அப்படின்ற. எல்லா எல்லா மனுஷாலோட மனுஷால மனுஷனா இருந்து பார்த்தா தானே தெரியும். அதுக்குதான் என்ன பண்றாரு ஆரம்பத்திலேயே ஹம்ச சந்தேசத்துல, மானயன் மானுஷத்துவம் வம்சே ஜாத்தா சவித்துரனகே மானயன் மானுஷத்துவம், மானுஷத்துவத்தை சன்மானம் பண்ணிக்கொண்டு ஒரு மனுஷனாகவே வந்து அவதரிச்சார் மனுஷாது. அதே மாதிரி விலங்குகளா தான் வந்து மத்ஸ்யாதி அவதாரங்கள் எடுக்கும்போது மத்ஸ்யமாகவே என்ன மத்ஸ்ய மாதிரியாகவே இருந்தார், மத்ஸ்ய மாதிரியாகவே சரித்திரங்கள் இருந்தது அவருக்கு, வராகம் மாதிரியே சரித்திரங்கள். அந்த மாதிரி எல்லாம் லோகத்துல இருக்கிற மகாவராக ஆறிட்டு அது இந்த வராகம் மாதிரி நினைச்சுட்டு கூடாது. அந்த விலங்குகள் எப்படி விலங்குகளுடைய நடத்தையை போன்ற நடத்தையை தான் அபிநயித்து காண்பித்த பெருமாள். அதெல்லாம் என்னென்ன நம்ம சாதாரணமா என்ன குழந்தைகளுக்கு விளையாட்டு காமிக்கிறதுக்கு கூட காமிச்சா கூட தான் நம்ம என்ன பண்றோம், நம்ம ஒரு லொல் லொல் அப்படின்னு குறைச்சு நாய் மாதிரி பண்ணி காமிச்சோம்னா குழந்தை இன்னும் சந்தோஷப்படுறது. அந்த மாதிரியாக பெருமாள் தாயாருடைய சந்தோஷத்துக்காக மனுஜ திரஷ்டாம் லீலையா துல்லிய விருத்தேகே அனுஜனுர் அனுரூபா, அவர் பெருமாள் என்ன அவதாரம் எடுக்கிறாரோ அதுக்கேத்த மாதிரி தாயாரும் அவதரிக்கிறார். அனுஜனு ஒவ்வொரு அவதாரத்திலையும் அனுரூபா, அதுக்கு அனுகுணமான ரூபத்தை உடையவளாக எதி நான் அவதரிஷ்யா, நீ அவதரிக்காமல் போயிருந்தால். இது என்ன சுவாமின், இது நம்ம லோகத்துலதான் இது வந்து நடக்காத இருந்தா இது நன்னா இருந்திருக்கும் அப்படின்னு நம்மளாம் கடந்த காலத்தை யோஜனை பண்ணி இது இப்படி நடக்காம இருந்தா நான் இப்படி ஆயிருப்ப நோக்கலாம், அப்பாவுக்கு அத்தைக்கு மீச முளைச்சா சித்தப்பான்னு சொல்ற மாதிரி என்ன சுவாமி இப்படி ஒண்ணு சொல்றாருன்னு கேட்கலாம். ஆனா இது எக்ஸாக்ட், இது இது வந்து தாயார் அவ தாயார் கூட அவதரிக்கலன்னா என்ன ஆயிருக்கும்னு இவர் கற்பனை பண்ற. அது விஷயம் வேற, அது அசம்பாவனியமான விஷயம். இதுல வந்து இது அப்படி கிடையாது,
தாயார் கணக்கு அவதரிக்காம போயிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னாக்க பெருமாளுடைய லீலை எல்லாம் வேஸ்டா போயிருச்சு. அதுல இருந்து தாயாருடைய அவதாரத்தினுடைய மகிமையை சொல்றதுக்காக இத மாதிரி கொச்சித்து இந்த மாதிரி அப்பா அத்தைக்கு மீசம் முளைச்சான்னு சொல்ற மாதிரி சொன்னா கூட அதுல தோஷம் கிடையாது. நம்ம இது லோகத்துல நம்ம சொன்னோம்னா நல்லா இருக்காது, லௌகிக்க விஷயத்துல சொன்னா நல்லா இருக்காது, பகவத் விஷயத்துல சொல்லும் போது அந்த மாதிரி சொன்னாலும் அழகாதான் இருக்கும். எதி மனுஜ திரஷ்டாம் லீலையா துல்ய விருத்தேகே அனுஜனுகு அனுஜனுகு, ஒவ்வொரு ஜென்மத்திலையும் அனுஜனுகுன்னு பதம் தனியாவே பிரிச்சுடணும். அனுஜனுகு அனுரூபா தேவி அனுரூபா, அனுஜனுகு அனுரூபா, ஒவ்வொரு ஜென்மத்திலே ஒவ்வொரு அவதாரத்திலையும் அனுரூபமாக அவருக்கு அனுரூபமான திவ்ய சேஷ்டித்தங்களை உடையவளாக தேவி நீ கணக்க ந அவாதரிஷ்யா, நீ அவதரிக்காமல் போயிருந்தால் என்ன ஆயிருக்கும் அதை சாதிக்கிறார் மேல. அசரசம பவிஷ்யன் நர்ம நாதஸ்ய மாதா, நர்ம அப்படின்னா விளையாட்டுகள் லீலைகள், அசரசம் அபவிஷ்யத்து ரசம் இல்லாததாக ஆகியிருக்கும். எவ்வளவுதான் சிக்ஸர் அடிச்சாலும் ஒரு கிரிக்கெட்டர் அதை அப்ரிஷியேட் பண்றதுக்கு மனுஷா இல்லைன்னா அவன் ஏன் அடிக்க போறான், அவன் அடிப்பானா அடிக்கவே அடிக்கிறதே கஷ்டம் பான். ஏதோ நாலு பேர் ஸ்பெக்டேட்டர்ஸ் சிரிக்கிறா சந்தோஷப்படுறார். அந்த மாதிரியாக தாயார் குணக்க கூட அவதரிக்கலன்னாக்க அசரசம் அபவிஷ்யத்து ரசம் இல்லாம ஆயிருக்கும். பெருமாளுடைய நர்ம பெருமாளுடைய லீலைகள்லாம் நர்ம சேஷ்டித்தங்கள்னு சொல்லுவோம், விளையாட்டுகள் எல்லாம் வேஸ்டா இருக்கும். ஹே தரதல, இந்த இடத்துலதான் இந்த விசேஷம் அழகு. நீ வந்து அந்த தாமரையை போன்ற சிறிது மலர்ந்த கண்ணை கண்களை உடையவளே அப்படி கட்டாட்சிக்கிறவள், எப்படி அதெல்லாம் பார்த்து சந்தோஷிக்கிறதுக்காக நீ இல்லைன்னாக்கான் தெரியறதுக்காக தரதல தர விந்தோதந்த காந்தாயதாட்சி காந்தஷ்ட ஆயத்தஷ்ட, காந்தம் அழகான ஆயத்த தீர்க்கமான கண்களை உடையவள் எதை போன்ற என்றால், எதை போன்று என்றால் அதனுடைய உதந்தம் போன்று உதந்தம், அதனுடைய சரித்திரம் போன்ற சரித்திரம், எதனுடைய தரதல தரவிந்த உதந்த தரதல தரவிந்த, கொஞ்சம் தலத்து விகசிக்கின்ற அரவிந்தத்தினுடைய உதந்த சரித்திரத்தை போன்ற சரித்திரத்தை உடைய கண்களை உடையவளான நீ என்று தாத்தர் இவ்வளவு அழகா சாதிக்கிற இந்த ஒரு பதத்துக்கே இதெல்லாம் பேர் வைக்க முடியாது, அவ்வளவு பெருசா இருக்கு. ஆனா அழகா இருக்கு பாருங்க, தரதல தரவிந்தோதந்த காந்தாயதாட்சி. அதான் இப்பெல்லாம் வந்து என்ன பண்ணா, ஒருத்தன் 100 ஸ்லோகம் எழுதினான், 100 ஸ்லோகம் எழுதினான்றதுக்காக அவனுக்கு என்ன பண்ண 100,000 1,00,000 ரூபாய் கொடுத்தா. இப்போல இருந்து ஒரு 20 வருஷம் முன்ன, அது எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒருத்தன் ஒரு 100 ஸ்லோகம் எழுதி ஒரு 1,00,000 ரூபாய் வாங்கிட்டான், பிரைஸ் வாங்கிட்டான். ஆனா அந்த காலத்துல எல்லாம் யார் இவாளுக்கு எல்லாம் என்ன கொடுத்தா, இந்த ஒரு பதத்துக்கே 1 கோடி கொடுக்கலாம், யார் கொடுக்க போறா. தரதல தரவிந்தோதந்த காந்தாய தாட்சி, அந்த காலத்துல மனுஷால் இருந்த வாழ்ந்தா ஒண்ணும் கிடையாது பாவம், ரசிக்கிற வாழ்ந்தா ஒண்ணும் கிடையாது, நம்மள மாதிரிதான் அவளும் பாவம். ஆனா அவர் அந்த குர ஆழ்வானுடைய இந்த அழகான திவ்ய சுக்தியை பார்த்து எல்லாரும் கௌரவமா எவ்வளவு கொடுத்தாலும் தகும் அப்படின்னு நினைச்சவா எத்தனை பேர் இருப்பா பாருங்க, அதுவே எத்தனையோ கோடி ஆயிட்டு இருக்கு அவருக்கு வந்து, அதுதான் சந்தோஷம். அது மாதிரி தாயார் வந்து ஒன்னும் கொடுக்க வேண்டாம் பெருமாளுக்கு, ஆனா தாயார் கடைக்கண்ணால பார்த்து சந்தோஷிச்சாள்னா போறும், அதுக்காக ஏங்குறார் அப்படின்றத துவனிக்கிற மாதிரி அந்த கண்ணுக்காக கண்ணை குறிச்சு அவ்வளவு அழகான கண்களை உடையவள்னு சொல்லி இந்த விசேஷணத்தை அந்த இடத்துல பொருத்தமா போடுறார். சாபி அலங்காரஹா பரிகரஹா சாபிப்ராயே விசேஷணேன்னுட்டு, பரிகரம்னு அலங்காரம், இந்த மாதிரி இடங்கள்ல ரொம்ப சாபிப்பிராயமான ஒரு விசேஷணத்தை போட்டால், ஏதோ ஒரு நோக்குடன் ஒரு விசேஷணத்தை போட்டால் அதுக்கு அலங்கார பரிகரஹா சாபிப்ராயே விசேஷணின்னு அலங்கார சாஸ்திரம் சொல்ற. அந்த மாதிரி பரிகர அலங்காரம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி அழகான விசேஷணத்தை தாயாருக்கு பொருந்துற மாதிரி, இந்த இடத்துக்கு பொருந்துற மாதிரியா வர்ணிய விஷயம், வர்ணனீயமான விஷயத்தை டிஸ்கிரைப் பண்ண விஷயத்துக்கு தகுந்த அட்ஜெக்டிவா கொடுத்திருக்கார் அப்படின்னு சொல்லணும். ஸ்லோகத்தை மறுபடியும் வாசிக்கிறேன், நல்லா புரியுது, அதனால இத ரொம்ப விஸ்தாரப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இதே மாதிரியான ஸ்லோகத்தை புரியுது இவரே இன்னொரு இடத்துல சாதிக்கிறார், ரங்கராஜஸ்தவம் உத்தர சதகத்துல, அனுஜனுர் அனுரூப ரூப சேஷ்டா நயதி சமாகமம் இந்திரா கரிஷ்யத்து அசரசம் அதவா பிரியம் பக்ஷ்ணு த்ருவம் அகரிஷ்யத ரங்கராஜ நர்ம.
இவரேதான் அந்தத்துலயும் அந்த ஸ்லோகத்துக்கு கர்த்தாவானபடினாலே நர்மான்ற சப்தத்தை அங்கிருந்து இங்கேயும் யூஸ் பண்ணிருக்காரு. அனுஜனுகுன்ற அந்த சப்தத்தையும் இங்க கொண்டு வந்திருக்காரு. அனுஜனுகும் அனுரூப ரூப சேஷ்டா, அனுரூபமான ரூபம் அனுரூபமான சேஷ்டைகள், அவருக்கு அனுகுணமான அந்த அவதாரத்துக்கு அனுஜனுகு ஒவ்வொரு ஜென்ம ஒவ்வொரு அவதாரத்திலையும் அதற்கேத்த மாதிரியாக எதி சமாகமம் இந்திரா அகரிஷ்யது, சமாகமங்களை அதாவது தாய் பெருமாளோட சேர்க்கையை தாயார் பண்ணாமல் இருந்திருந்தால் அசரசமதவா அப்ரியம் பவிஷு, ரசம் இல்லாமையாவது இருந்திருக்கும், இல்லைன்னா பிரியமில்லாதையாவது இருந்திருக்கும் இந்த ஜெகத்தை சிருஷ்டிச்ச அவருடைய காரியம். ஒண்ணுமே சந்தோஷம் இல்லாம எதுக்குடா இதெல்லாம் படைச்சேன் நானு அப்படின்னு தோன்ற மாதிரி இருந்திருக்கும். துருவம் அகரிஷ்யத, ரங்கராஜ நர்மாவானது துருவம் அசரசம் அகரிஷ்யத அதுவா அப்ரியம் பவிஷ்ணு அகரிஷ்யத என்பதாக அங்க ஸ்லோகத்துல சாதிக்கிறார். ரொம்ப அழகா பொருத்தமா இருக்கு இது, இந்த ஸ்லோகத்துக்கும் அந்த ஸ்லோகத்துக்கும் ஒரு இதுக்கு வியாக்கியானம் மாதிரியவே அது அமைஞ்சிருக்கு. அந்த காலத்துல எல்லாம் பெரியவாள் என்ன பண்ணுவா, ஒரு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுன்னா ஒரு ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்துக்கு இன்னொரு ஸ்லோகம் வியாக்கியான ரூபமா எழுதிடுவா. அது மாதிரி மேல்கோட்டையில ஒரு பெரிய மகாகவி, அவர் வந்து அந்த காலத்துல ஒரு ஸ்லோகம் எழுதியிருந்தார், அது புரியலன்ட்டு அது வியாக்கியானத்துக்கு இன்னொரு ஸ்லோகம் அதுவும் இன்னைக்கு புரியல, வசுதா புரியல இன்னைக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் இருக்கு, இன்னும் பப்ளிஷே ஆகல அது. ஜாஜாயேரன் ஜயாய பிரபிபட்டிஷு நமச்சந்திர சூடால சூடா பிரஷ்யர்காங்கேய கங்கா கமல குலகல தூலி ஹேலீ கிருத்தைனே மாயா சாயா அதியா என்ற நரணக கிருதச்சத்ம பத்மாங் கபாலி கேலி காலீன கண்டோபரி துரகமன பிரேங்கித பிரேட்சிதானின் ஒரு ஸ்லோகம், அதுக்கு வியாக்கியானமா இன்னொரு ஸ்லோகம் எழுதியிருக்கார். அது என்ன அதை நுட்ருமன்ல, இதுக்கும் அர்த்தம் புரிஞ்சுக்கிறதுனா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அயக்ரீவ விஷயமான ஸ்லோகம். ஜயாய ஜாய ஜாஜாயேரன், நம்மளுடைய ஜெயத்துக்காக அவருடைய கட்டாட்சங்கள் விளங்கட்டும், ஜாஜாயேரன் ஜயாய அப்படின்னு வருது ஸ்லோகம். அதுக்கு வியாக்கியானத்துக்கு ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கார் இன்னொரு கவி, அந்த கவி எழுதின ஸ்லோகமே இன்னைக்கு லோகத்துல கஷ்டமா இருக்கும். அப்படின்னா இந்த ஸ்லோகம் எவ்வளவு கஷ்டமா இருக்கும், அது ஒரு 100 வருஷத்துக்கு முன் ஸ்லோகம். ஜக்கு வெங்கடாச்சார சுவாமின்னு அவெல்லாம் ரொம்ப பெரிய வித்வான்கள், பெரிய கவிகள். ஜக்கு வெங்கடாச்சார சுவாமின்னா எல்லாருக்கும் தெரியாதவளே கிடையாது மேல்கோட்டை, அப்பேற்பட்ட அந்த அந்த காலத்துல மகாமகோபாத்யாயெல்லாம் பிரதம் எல்லாம் வாங்கினவர். அந்த மேல்கோட்டையினுடைய திவ்ய சரித்திரம் இருக்கே, அதுல வந்து அந்த ஊர்ல இருந்த பக்தாளுடைய சரித்திரத்தை யாரும் தனியாக எடுத்து எடுத்து போடல, ஆனா ஒரு மேல்கோட் த்ரூ த ஏஜஸ்ன்னுட்டு ஒரு செமினார் நடத்தி அதனுடைய அவுட்புட் எல்லாம் இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. மேல்கோட் த்ரூ த ஏஜஸ் வெப்ல கட்டினா கூட கிடைக்கும் என்னமோ. அந்த மேல்கோட் த்ரூ த ஏஜஸ்ல லக்ஷ்மி தாத்தாச்சார் சுவாமி அந்த ஊர்னுடைய தலிகை என்ன, அந்த ஊர்னுடைய பெண்களுடைய விசேஷங்கள் என்ன, ஸ்திரீகளுக்காக தனியா ஒதுக்கியிருக்காரு, ஸ்திரீகள்லாம் எவ்வளவு விதுஷிகளா இருந்திருக்கா, ஸ்திரீகள்லாம் எவ்வளவு வாசவளா இருந்திருக்கா அந்த காலத்துல மேல்கோட்டையில, ஸ்திரீகளுடைய போஷன் என்ன சம்பிரதாயத்துல, அவளுடைய தலிகை விஷயங்கள்லாம் என்ன, கோவில்ல தலிகைகள் என்ன, வித்வான்கள் எவ்வளவு பேர் இருந்திருக்கா, எல்லாத்தையும் கிட்டத்தட்ட ஒரு 800 வருஷத்து சரித்திரத்தை அதுல கொண்டு வந்து சேர்த்திருக்கேன். அந்த மாதிரி மேல்கோட் த்ரூ த ஏஜஸ் மாதிரி நாம நினைச்சு பார்த்தா கூட பண்ண முடியாது. ஸ்ரீரங்கம் த்ரூ த ஏஜஸ், அப்புறம் வந்து காஞ்சிபுரம் த்ரூ த ஏஜஸ், திருமலா த்ரூ த ஏஜஸ், இப்படிலாம் வந்து எல்லாரும் பண்ணோன்ற வழிகாட்டியாதான் பண்ணார் பாவம், யாரும் பண்ணல. அதுக்கப்புறம் மேல்கோட் த்ரூ த ஏஜஸ் மட்டும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஒரு பெரிய செமினார், கிட்டத்தட்ட 10 நாள் செமினார் பண்ணார். அந்த மாதிரி எல்லா ஊருக்கும் பண்ணா எவ்வளவு நல்லா இருக்கும்னு அப்படி அடையனே அப்பெல்லாம் நினைச்சுப்பேன். அந்த மாதிரி இந்த வியாக்கியான ரூபமாவே இதுக்கு, இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியான ரூபமாவே இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. அனுஜனர் அனுரூப ரூப சேஷ்டா நயதி சமாகமம் இந்திரா அகரிஷ்யா அகரிஷ்யத்து அசரசம் அதவா பிரியம்ப விஷ்ணு துருவம் அகரிஷ்யத ரங்கராஜனர்ம அங்க நாசன்னு சாச்சார். எதி மனுஜ திரஷ்டாம் லீலையா துல்லிய விருத்தேகே தே அசர நர்ம நாதஸ்தியான்னு சாச்சார். நாதஸ்தியான நாமைக்க சேஷ கிரகணம், ரங்கநாதஸ்தியான்னு தாத்பரியம் சொல்லிக்கணும். என்ன பீமசேனன்னு ஃபுல்லா சொல்ல மாட்டா, பீமன் சொல்லுவா. அந்த மாதிரி நாமைக்க தேசே நாமகிரகணம்னு ஒரு நியமம், அந்த மாதிரி நாசஸ்தியானது ரங்கநாசஸ்தியன், அதை கிளியர் பண்றாரு இங்கேயும். ரங்கராஜஸ்திய ரங்கராஜஸ்ய நர்ம ரங்கராஜ ரங்கராஜ நர்ம துருவம் அகரிஷ்யத ரங்கராஜ நர்ம, அங்க நாதன் சொன்னது ரங்கராஜன் தான் அப்படின்றத கிளியர் பண்றாருப்பா. அது மாதிரியாக இந்த ஸ்லோகம் ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கு. அடுத்த ஸ்லோகத்தையும் பார்த்துள்ளாம். 49வது ஸ்லோகம். ஸ்கலிதகட ஸ்கலிதகட கமல்யைஹி துர்விரத்திம் முராதே
பகவதி தசி மாதம் மதனதஹ க்ஷாந்தி சாந்தியை பிரமத அமிர்த தரங்காவர்த்தத பிராதுராசீஹி ஸ்மிதநயன சுதாபி சிஞ்சதி சந்திரிகேவ ஸ்கலித கடக மால்யைஹி தோர்பிரப்திம் முராரேஹே பகவதி தசி மாதம் மதனதஹ க்ஷாந்தி சாந்தியை பிரமத அமிர்த தரங்காவர்த்தத பிராதுராசீஹி ஸ்மிதநயன சுதாபி சிஞ்சதி சந்திரிகேவ. ஏற்கனவே இந்த ஸ்லோகத்தினுடைய இன்னொரு வியாக்கியான ரூபமா இவரே எழுதியிருக்கிற ஸ்லோகம் நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம். உன்மூல்யாஹரம் அந்தராத்ரிம் அகிநாதம் சம்பதான அமுனா தோர்பிஷ்சஞ்சல மாளிகைஷ்டி நிர்மாதம் மதானாம் புதிம் பதானாம் புதிம் ஸ்ரீரங்கேஸ்வர சந்திர கௌஸ்துப சுதாபூர்வம் கிருஹாணேதி தே குர்வாணஸ்ய பலே கிரஹிதிஹி கமலாலாபேன சர்வஸ்ரவஹான்ற ஸ்லோகம். தாயார் கிடைச்சதுனாலதான் இவ்வளவு பெரிய சமுத்திர மந்தனத்தினுடைய பிரயத்னங்கள் மகா பிரயத்னங்கள் எல்லாம் சபலமாயின என்று சாதிச்சார். அப்படி கணக்க இல்லைன்னா பலே கிரகிஹி நா பவிஷ்யத், அதெல்லாம் பல பலன் பலனை உடையதாக ஆயிருக்காது. எப்படி சிருஷ்டியே பலனுடையதாக ஆயிருக்காது தாயார் அவதரிக்கலன்னு சாதிச்சாரோ அந்த மாதிரியா அந்த க்ஷீராப்தி மந்தனம் பண்ணுடனே தாயார் அவதரிக்கலன்னா அவ்வளவு காரியமும் வேஸ்ட் ஆயிருக்கும்னு தாத்பரியம். அது எப்படி இருந்தது அந்த மந்தனம்னாக்க அதுக்கு பதச்சேதம் சொல்லலாம். கலித கட்டக மால்யைஹி தோர்பிஹி அப்திம் முராரேஹே பகவதி ததிமாதம் மத்னதா க்ஷாந்தி சாந்தியை பிரமதமிருத தரங்காவர்த்ததா பிராதுராசீஹி ஸ்மிதநயன சுதாபிஹி சிஞ்சதி சந்திரிகா இவ என்பதாக பதச்சேதம். ஸ்லோகத்தை நன்னா அதெல்லாம் புரிஞ்சுக்குங்கோ, அப்பதான் வந்து நம்ம ஸ்லோகத்தை திருப்பி சொல்லச்ச நம்மளுக்கு இவ்வளோ அர்த்தமும் கிடைச்சு அந்த ஸ்லோகத்தை சொன்னோம்னா எவ்வளோ திருப்தியா இருக்கும். நிறைய இந்த இந்த உபன்யாசங்களை எங்க புரியலையோ அந்த இடத்துல அப்புறம் கேட்டுக்கணும் நீங்க, அதுக்குதான் அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகி ஒரு இடத்துல ஸ்டோர் ஆறுது. இவ்வளோவையும் பண்ண நம்ம சுசித்ரா மாமிக்கு என் பேரே மறந்துடுறேன் பாருங்க, அந்த அளவுக்கு என்னுடைய ஒய்ஃப் பேரும் அதேதான் இருந்தாலும் டக்குன்னு பேர் சொல்றதே இல்லை இல்லையா, அதனால பேர் சொல்லி கூப்பிடுறது இல்லை இல்லையா, தன்னுடைய ஆம்பளை இருந்தாலும் பேர் சொல்லி கூப்பிடுறது இல்லைன்னு. அதே பேரானதுனால இந்த மாமி பேரையும் நான் மறந்துடுறேன். சுசித்ரா மாமி இது இதுக்காக எவ்வளோ சிரமப்பட்டிருக்கா பாவம், எல்லாத்தையும் ரெக்கார்டிங் எல்லாம் கொண்டு போய் அப்லோட் பண்ணியிருக்கா. அதுக்கு கிருதஜதை இப்போ முடியறதுக்கு இன்னும் முடியறதுக்கு இன்னொரு ஸ்லோகம் இருக்கு, இருந்தாலும் இப்போலேருந்தே கிருதஜதையை சொல்லிட்டே வரலாம். ஸ்கலித கட்ட ஸ்கலித கட்டக மால்யைஹி தோர்பிஹி, என்ன அழகான விசேஷம் பாருங்க. அவருடைய தோள்கள் எப்படிப்பட்ட தோள்கள்னா அந்த நதி மந்தனம் பண்ணச்ச, அதாவது அந்த சமுத்திர மந்தனம் பண்ணச்ச அந்த கட்டகம் வந்து என்ன ஆகுதுன்னா கையில போட்டு கட்டகம் அப்படின்னா நல்ல ஒரு பெரிய பெரிய தண்டு மாதிரி வளையல், அது என்ன பண்றது இங்க தோல்ல இருந்து இங்கேருந்து அங்க கைக்கும் கைக்கும் தோளுக்கும் ஆடுறது. அது மாதிரியாக மாலை போட்டுருக்க மாலை என்னன்னா அது இந்த தோளுக்கும் அந்த தோளுக்கும் இந்த தோளுக்கும் அந்த தோளுக்கும் அசையர். சாதாரணமாவே பெருமாளுடைய அழகுக்கு கேள்வியே இல்லை, அது தோல் கண்டார் தோளே கண்டார்னு இருக்கிறவா அப்பேற்பட்ட அற்புதமான திருடமான தோள்கள். அது ஒருவேளை இந்த சமுத்திர மந்தனத்துக்காகவே இவ்வளவு பெரிய திருமேனியோ பெருமாளுக்குன்னு நினைக்கலாம் போல அற்புதமான திருமேனி. அது எவ்வளவு பரிசிரமப்பட்டாலும் அதனால டயர்ட் ஆகாத அளவுக்கு அனந்தமான சக்தி, அந்த ஷாட்குண்ய வபுஷ்னு சொல்றோம்ல, ஞான சக்தி பல ஐஸ்வர்ய வீரிய தேஜஸ் எல்லாம் இருக்கக்கூடிய அற்புதமான திவ்யமான திருமேனி. அதுக்கு ஒன்றும் சிரமம்ன்றது ஏற்பட போறது இல்லை, அதுக்கு அவருக்கு டயர்ட்னஸ் உண்டானா கிடையாது. அந்த மாதிரி திவ்யமான திருமேனிக்கு டயர்ட்னஸே கிடையாது, அதுவும் எப்படின்னா நல்ல பருத்த தோள்கள். அந்த தோளில் இருக்கிற கட்டகமானது கைக்கும் தோளுக்கும் கைக்கும் தோளுக்கும் ஆடுற அந்த சமுத்திர மந்தனம் பண்ணச்ச மாலையானது என்னதுன்னா இங்கேயும் அங்கேயும் அசைய தோளில் போட்டுருக்க தோளில் அதாவது கழுத்தில் சாத்தின் இருக்க மாலையானது ரெண்டு தோளுக்கும் அசைய இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆந்தோலிக்கா மாதிரி இப்படி அப்படி போயிட்டு இருக்கு. அப்படி ஸ்கலித கடக மால்யை கடக மால்யை ஸ்கலிதமா இருதுன்னு அர்த்தம் ஆடுறது. தோர்பிகி அப்படிப்பட்ட தோர்பிகி அப்படிப்பட்ட தோள்களினால் அப்தி முராரேகே ததி நிர்மாதம் மச்சனத்தா முராரேகே தயிர் கிடையிற மாதிரி அந்த சமுத்திரத்தை ரொம்ப சுலபமா கடைஞ்சுட்டான். என்ன பெரிய
தயிர் கடையிற மாதிரி தான், ஆற்றுல தயிர் கடையிற மாதிரி சமுத்திரத்தை கடைஞ்சிட்டார். அப்படின்னா அர்த்தம் அவ்வளவு சுலபமா கடைஞ்சிட்டார். ததி நிர்மாதம் மதானாம் குதிம்னு அங்கேயும் சாதிக்கிறார். இங்கேயும் அந்த அந்த வியாக்கரணத்தினுடைய அபாரமான ஞானமான பண்ண இது மாதிரிலாம் பிரயோகம் எல்லாம் பண்ண முடியாது. ததி மாதம் ததி நிர்மாதம் அங்க நிர்ந்த உபசர்க்கம் சேர்த்துட்டார். அந்த சந்தசுக்கு தேவைப்பட்டது. இங்க ததி மாதம் மச்சன தகான்னு அந்த நிகி இல்லாதையே இந்த இடத்துல சந்தசுக்கு தேவைப்படலை, அதனால விட்டுட்டார். அது அது பாருங்க அதெல்லாம் எவ்வளோ இந்த சாமர்த்தியம் வேணும்னா ததிமா பகவதி பகவதி பகவதின்னு சம்போதனம் தயா இருக்கு. பகவதி ததி மாதம் மச்சனதா முதாரேகே ஸ்ராந்தி சாந்தியை. அந்த சிரமமானது போகடிக்கணும்ன்றதுக்கா போக அவருக்கு சிரமம் இல்லை, தாயார் மனசுல தோணும் இல்லையோ அவருக்கு பாவம் என்ன இவ்வளோ சிரமம் ஏற்படுமோக்கலாம், எவ்வளோ சிரமம் ஏற்படும், இதெல்லாம் கஷ்டம் இல்லையான்ட்டு சிரம ஸ்ராந்தி சாந்தியை பிரமதமிர்த தரங்காவர்த்ததா. அதாவது பிரமத்து அப்படியே சுழல்றதங்க சுழற்சி. என்ன சுழற்சின்னா அந்த க்ஷீராப்தியானது இந்த சமுத்திர மந்திரத்தினால அங்கங்க அலைகடல் பொங்கறது, பொங்கி பொங்கி வருது. அதனால அந்த பொங்கற அந்த பிரமத்து அமிர்த தரங்காவர்த்ததா, அமிர்தத்தினுடைய அமிர்த தரங்கங்கள் ஏற்படுகின்றன. தரங்கங்கள்லாம் எப்படியா இருக்குன்னா அமிர்தமயமான தரங்கங்கள். அந்த தரங்க ஆவர்த்ததா அந்த சுழல் நடுவுல இருந்து தாயார் எழுறா பிரமத அமிர்த தரங்காவர்த்ததா அப்ராதுரா தீஹி. அப்படியாக நீ தோன்றினாய். எப்படி எப்படி வரும்போதே இப்படி வந்த சிரிச்சுண்டு வந்தாள் தாயார். ஸ்மித நயன சுதாபிஹி சிஞ்சதி சந்திரிகேவ. ஒரு சந்திரனுடைய கிரணங்கள் எப்படி ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துமோ அந்த மாதிரி ஸ்மித நயன சுதாபிஹி சிரிக்க புன்முறுவல் பூத்த கண்கள். அத கண்ணே தனியா சிரிக்கும்னுவா. எல்லாருக்கும் சில பேருக்குலாம் என்ன கண்ணே சிரிக்கிறது அவனுக்கு அப்படின்னு பாருங்க. அந்த மாதிரி ஸ்மித நயன சுதாபிஹி அந்த ஸ்மித நயனம் என்கிற அமிர்தங்களினால் சந்திரிகா இவ சிஞ்சதி. எப்படி சந்திரன் தன்னுடைய அமிர்த கிரணங்களால எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறானோ அந்த மாதிரியாக சந்தோஷப்படுத்தி கொண்டு நீ அவதாரம் செய்தாய். எதுக்குடான்னா அந்த ஸ்ராந்தி சாந்தியை அவருடைய அந்த சிரமம் இருக்கே அது வீணாக கூடாது, அது அது அதனுடைய சிரமத்துக்கெல்லாம் பலன் கிடைக்கணும்னா நான் போனாதான் அவருக்கு சந்தோஷம்ன்றத புரிஞ்சுட்டு நீயே ஆவிர்பவித்தாயேமா அன்னைக்கு அப்படின்னு சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. ஸ்கலித கடகமால்யைஹி துர்பிஹி, துர்பிஹிக்கு விசேஷணம் மால்யைஹி, ஸ்கலித கடகமால்யைஹி ஸ்கலிதமான இங்கேயும் அங்கேயும் ஆடக்கூடிய கடகம் என்ன மாலை என்ன இவைகளுடைய இவைகளுடன் கூடிய தோள்களினால் துர்பிஹி சமுத்திரத்தை அப்திம் ததிமாசம் மத்தினதா தயிர் கடரா மாதிரி சுலபமாக கடைகின்ற முராரேகே அந்த பெருமாளுக்கு ஸ்ராந்தி சாந்தியை அவருடைய கஷ்டங்களை போக்கடிப்பதற்காக ஹே பகவதி பிரமத அமிர்த தரங்காவர்த்ததா சுழல்கின்ற அமிர்த அலைகளின் நடுவில் இருந்து துவம் ஸ்மிதனயன சுதாபிஹி சந்திரிகாய்வ சிஞ்சதி பிராதுராசிஹி. அவர் அழகான வெளிர்ந்த அதாவது புன்முறுவல் பூக்கின்ற அந்த கண்களால் கண்களாகிற கண்களிலிருந்து வரக்கூடிய அமிர்த கிரண அமிர்த கிரணங்கள் போன்று சந்திரிகை போன்ற அமிர்த கிரணங்களால் சிஞ்சதி பெருமாளை சந்தோஷப்படுத்தி கொண்டு முராரேகே சிஞ்சதி பிராதுராசிஹி நீ அவசரித்தாயல்லவா என்று சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. ஸ்கலித கட கமல்யை இருந்து ஒர்பிரப்திம் முராரேகே பகவதி ததி மாதம் மத்னதா சாந்தி ஸ்ராந்தி சாந்தியை. மத்னதா முராரேகேன்னுட்டு சஷ்டி பக்தி அவருடைய ஸ்ராந்தி சாந்தியின்னு அன்வைச்சிடும். அதெல்லாம் அன்வைக்கத்துலதான் அழகு தெரியுமோ, வெறும கேட்கறதுல எல்லாம் அழகில்ல. அந்த சப்தங்களை அன்வைச்சு நாம்பளே அந்த என்ன கல்கண்டு நன்னா இருக்கு நன்னா இருக்குன்னு சொன்னா யாருக்கான நன்னா இருக்கா? கல்கண்டை தானே கடிச்சு சாப்பிட்டா தானே நன்னா இருக்கு. பிரமத அமிர்த தரங்காவர்த்ததா பிராதுராசீஹி ஸ்மித நயன சுதாபிஹி சிஞ்சதி சந்திரிகேவ. அது மாதிரி அன்வயம் சொல்லி பாருங்க. பகவதி ஸ்கலித பகவதின்னு சம்போதனம் ஸ்கலித கட்டகமல்யைஹி தோர்பிஹி அப்தின் ததி மாதம் மத்னதா முராரேஹே ஸ்ராந்தி சாந்தியை ஸ்மித நயன சுதாபிஹி சிஞ்சதி சந்திரிகா இவ பிரமதமிர்த தரங்கா வர்த்ததா பிராதுராசீஹி என்று அன்வைத்துக் கொள்ள வேண்டும். ரெண்டு ஸ்லோகம் இருக்கட்டும் அன்னைக்கு. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா. தாசன்.